हेलो फ्रेंड्स वेलकम टू बूमास किचन इनके नम्बर चैनल पाकपो रेसिपी पर्प पोली एपड़ी सॉफ्टा अदे समय टेस्टी एपड़ी से वांग वीडियो को पाकल फर्स्ट नानु ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துர்க்கேன் அத ஒரு பெரிய பவுல்ல சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுங்க அதுக்கு அப்புறமா இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத ரொம்பவே சாஃப்ட்டான டஃபா நம்ம பிசையணும் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து சாஃப்ட்டா பிசையணும் அப்பனா தான் போலி வந்து நல்ல சாஃப்ட்டா வரும் இப்போ நம்ம இதல கொஞ்சமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் மொத்தத்துக்கு நம்ம இதல ஒரு 50 ml அளவுக்கு நம்ம இதல எண்ணெய் சேர்த்துக்கணும் அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிணைஞ்சிக்கலாம் அந்த ஆயில் நல்ல அந்த மாவுல நல்ல எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகற அளவுக்கு பிசைஞ்சு விடுங்க இத இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு 2 hours வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்து இத ஊற வச்சிரலாம் ஒரு 2 hours ஆது இந்த மாவு ஊறினா தான் நம்ம வந்து போலி செய்யறதுல நல்லா வந்து இழுக்குறதுக்கு வரும் அதே மாதிரி போலி ரொம்பவே சாஃப்ட்டா வரும் ना वो इन 1/2 कप अल्वक कड़लापरप वन हवर ऊरे वो अल ऊर्न और कपल्क तनी से कुर और 2-3 विसल्स वह वेग विटेको इेग वी ना वो आर्न मिक्सि जार सेतर मिक्स सूमा वर पल्स मटीनि कोर्सा वह ग्रैंड आयो ते सेकूड़ा இப்போ நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கரையிட்டு வந்த வெல்லம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இத ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏனா வெல்லத்துல வந்து கொஞ்சம் தூசி இருக்கும் இப்போ फिल्टर பண்ணதுக்கு அப்புறமா அந்த சுகர் சிரப்ப வந்து நம்ம திரும்ப பேன்ல மாத்தி கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த கடலை பருப்பை இதல சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கட்டி ஏதும் இல்லாத அளவுக்கு நல்லா mix பண்ணி விடுங்க इत वो पाती नम्बर इत लट्टु पिडिक्कर मादिरि वरणुम कोंजम तिक्कान पेस्टा वरणुम किलरी विट्टुक्किट्टे इरुंग इल्लैना अडि पिडिच्चिरुम इप्प नम्बर वंदु इदुल वंदु ओरु स्पून अलवुक्कु नेय् सेर्त्तुक्कलाम इदु नल्ला किलरनदुक्कु अप्पुरम इदै आर विट्टुरुवोम இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நம்ம கொஞ்சமா கையில நெய் தடவிட்டு இத ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் இப்போ நம்மளோட பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட மைதா மாவு வந்து நல்லாவே ஊறிடுச்சு அதல ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இதே வாழை இலை அப்படி இல்லட்டினா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதல கொஞ்சமா மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க அந்த பூரணத்தை உள்ள வச்சிட்டு அத நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓவே நல்லா ஊறிடுச்சுனா நல்லா வந்து இழுக்குறதுக்கு நல்லா வரும் இப்போ அத க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப வந்து உள்ள இருக்க பூரணம் வந்து எல்லா பக்கமும்
நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தின்னாக வந்து இதை போடணும். அப்படி பைய தட்டிவுங்க, உங்களோட மூணு விரலை வச்சு இந்த மாதிரி தட்டுங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம செஞ்சுருக்க இந்த போளியை அப்படியே எடுத்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சைட்லையும் மேலேயும் லைட்டாக கீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த போளி வந்து குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக குக் பண்ணுங்க. இப்போ இதை நம்ம வந்து பிரட்டி விடலாம். ஒரு பக்கம் வந்து குக் ஆகிடுச்சு. லைட்டாக அப்பப்போ ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த போளி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியை பார்க்குறதுக்கு பூமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.